ஓம் சொல்றியா ஓஹோ சொல்றியா அப்படிங்கிற விஜய் டெலிவிஷனில் நடக்கிற இந்த ஒரு கேம் ஷோடைய 5 ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த 5 ப்ரமோலையும் என்னெல்லாம் நடந்திருக்கு அண்ட் யாரை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 5 ப்ரமோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பயங்கர மாசாக பயங்கர காமெடியாக இருந்துச்சு. அண்ட் எல்லா ப்ரமோலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசீம் அவர்கள் ஆல்மோஸ்ட் கலாய்ச்சிருப்பாங்க. அண்ட் அசீம் மட்டும் இல்லாமல் தனலக்ஷ்மி அண்ட் மணி இவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கலாய்ச்சிருப்பாங்க. நம்ம குரேஷ் அவர்கள்லாம் கலாய்ச்சிருக்காங்க, வேறு யாருக்கு இவ்வளோ தைரியங்க. ஸோ விஜய் டிவி கான்செப்ட் படி குரேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பயங்கரமாக கலாய்க்கிறாரு. அண்டு வழக்கமாக இந்த கேம் ஷோவில் வந்து கேள்வி கேட்பாங்க இல்லையா, மாற்றி மாற்றி ரெண்டு கேள்வி கேட்பாங்க இல்லையா. ஸோ அதில் நம்ம பிரியங்கா அவர்கள் கேட்பாங்க ஸ்விம்மிங் பண்ண பின் சாப்பிட்ட பின் ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலுக்கு நம்ம மாக்காப்பா அவர்கள் கேட்பாங்க ஒருவர் கோவப்படும் போது வந்து அவங்க மூஞ்சி செவந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம பிரியங்கா அவர்கள் கேட்பாங்க அப்படி பார்த்தா பிக்பாஸ் ஃபுல்லாக அசீம் அவர்களுடைய மூஞ்சி செவந்து போய் தான் கடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு கேம் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிக்பாஸ் பற்றியான ஒரு சில விஷயங்கள் தான் பேசியிருக்காங்க. பிக்பாஸ் பற்றி பேசினதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமனை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்காங்கன்னே சொல்லணும். அண்ட் இன்னொரு ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரொமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரேஷி அவர்கள் முத்துப்பாண்டி, அதாவது நம்ம பிரகாஷ் ராஜ் முத்துப்பாண்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு வேடத்தில் வந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசீம் அவர்கள்ட்ட என்ன நீ ரொம்ப கோவப்படுறியாமே எங்கே கோவப்பட அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி கேட்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அசீமை பார்த்து கேட்பாங்க என்ன நீங்கள் அதை விக்ரமன் அவர்களுடைய ஃபேன் மீட்டில் கடைசி ரோலில் உட்காந்துட்டு வந்துருந்தீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அசீமை பார்த்து கேட்பாங்க. அண்ட் அதுக்கு நம்ம அசீம் அவர்கள் வந்து யார் நானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ரிலீஸ் பண்ண 5 ப்ரோமோவும் பயங்கர காமெடியாக இருந்தாலும் ரிலீஸ் பண்ண 5 ப்ரோமோலையும் அங்கங்கே பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமனை பற்றியான டாக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரோமோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விக்ரமன் அவர்களுடைய ஃபேன்ஸும் பார்த்துருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் அசீம் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க அசீம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய காமெடியான சீன்ஸ் எல்லாம் நடக்குது. நம்ம அசீம் அவர்கள் பிக்பாஸ் வீட்டில் அப்பப்போ சிரிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ பட் இந்த ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம அசீம் அவர்களுடைய ஃபேன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ஒரு ஷோவில் ஷோக்கே வராத விக்ரமன் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் காமெடியாக பேசுகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மந்திரம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஒரு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.